ரீசெண்டாக ஒரு ஃபார்முக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டு ஃபிஷ் குட்டிங்கெல்லாம் நிறையா பார்த்தேன். சரி ஓகே, ஒரு 50 பீஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 50 பீஸ் எடுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 10 மட்டும் நம்மளே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. அது பார்த்தீங்கன்னா ஒரு டப் செட்டப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவேன். இந்த டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ். ஏன்னா கோல்டு ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாகவே வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ இருந்த ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவிச்சிட்டேன். தண்ணி டெய்லி மாற்ற வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடியில் வந்து பேஸில் வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் அதாவது கிரேவல்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இது எதுக்குன்னா அந்த விசிபிளாக தெரியாது, அந்த இருக்கிற அடியில் இருக்க வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அசிங்கமாக தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நிறையாவே பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் தேவைப்படும். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா அது குரோத் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அதனால் நம்மளும் ஒரு ஏர் ஸ்டோனை போட்டுருவோம். அங்கே கப்பி மாலிக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம இதை போட தேவையில்லை, ஆனால் இதுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏஜ்டு வாட்டரு. ஸோ ஏஜ்டு வாட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். கேன் வாட்டரை வாங்கி ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம்னாலே இது ஏஜ் ஆகிடும். ஸோ அதை எடுத்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் டேங்க் தான் ஊற்றிருக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேலே மூச்சு விடுறது கொஞ்சம் கஷ்டப்படும் அப்படின்றதுனால முக்கால் டப் மாற்றி ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள் நம்மளோட க்யூட்டான கோல்டு ஃபிஷ்ஷு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக அந்த ஒரு குட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக தான் இந்த டப்பே நம்ம செட்டப் பண்ணுறது. இந்த டப்பே இவனுக்காண்டி தான் செட்டப் பண்ணுறேன். ஸோ மிச்ச கோல்டு ஃபிஷ்ஷெல்லாம் கூட சேல் பண்ணால் கூட இதை மட்டும் கண்டிப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ல் ஸ்கேல்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி. பேர்ல் ஸ்கேல் கோல்டு ஃபிஷ்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா பலூன் மாதிரி இருக்கும், அதோட வயிறு மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா முட்டை மாதிரி இருக்கும். உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். டெய்லும் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஷார்ட் டெய்ல் வெரைட்டி. என்ன ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடியில் வந்து பிளாக் கலரில் ஒரு அழுக்கு தெரியக்கூடாதுன்றக்கா நம்ம பிளாக் கலரில் கிரேவல் போட்டோம்ல, அந்த கல் போட்டோம்ல, அதனால் பார்த்தீங்கன்னா மீன் ஒன்றுமே தெரியலை. ஏன்னா இதில் பார்க்குறக்கு முக்கால்வாசி பேர் கருவாப்பிள்ளைங்களாக இருக்கானுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மீனே வெளியே தெரியாத மாதிரி ஆகி போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மாற்றும் போது இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் மாற்றிடலாம். கீழே போட்டிருக்க ஸ்டோனை ஒயிட் கலரில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அழுக்கும் தெரியும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா மீனும் தெரியும். அந்த மாதிரி செட்டப் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். இப்போதைக்கு டெம்பரரி செட்டப் தான் இவங்களுக்கு, அழகாக ஆன் பண்ணியாச்சு.